friends, welcome to the Young Olives online service. Thanks for joining with us this morning. சங்கீதம் 180 ரெண்டு இப்படியாக சொல்கிறது. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரேயர் பண்ணலாம். அப்பா பிதாவே, உங்களுடைய வல்லமை உள்ள கிரிகைகளுக்காக உமக்கு நன்றிப்பா. மாட்சிமை பொருந்திய உங்களுடைய மகத்துவத்திற்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இப்போவும் கூட நாங்கள் எங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இக்கால துணியோட அவரை துதியுங்கள் அப்படின்னு வசனத்தில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்காலத்தை துணிச்சு நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் செலப்ரேட் அண்ட் டான்ஸ் பிகாஸ் அவர் ரிடீமர் லிவ்ஸ். I'm not the one.
கார்னர் இன்னைக்கும் நம்ம ஹீப்ரு கார்னரில் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். வெரி குட். லாஸ்ட் வீக்கு நம்ம ஷம்மா ப்ரேயரை ரிவைஸ் பண்ணோம் இல்லையா? இந்த வீக் நம்ம ஆரோனிக் பிளஸ்ஸிங், அப்படி இல்லைனா ப்ரீஸ்லி பிளஸ்ஸிங், இந்த ப்ரேயரை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ப்ரேயர் எங்கே இருக்குது பைபிளில்? த புக் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணாகமம்ல 6:24-25-26 இருக்குது. முதல்ல வசனங்களை படிச்சிடலாம், அப்புறமா நம்ம பாடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழில் நம்ம சொல்லலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும், ஏன்னா நம்ம பாஸ்டையா நம்மளோட சர்வீஸோட முடிவில் இந்த வசனங்களை சொல்லி தான் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஓகே, நெக்ஸ்ட்டு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாமா? த லார்ட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு, த லார்ட் மேக் ஹிஸ் ஃபேஸ் ஷைன் அப்பான் யூ அண்ட் பி கிரேஷியஸ் அண்ட் டு யூ. ஓகே, அடுத்தது, த லார்ட் லிஃப்ட் அப் ஹிஸ் கவுண்டனன்ஸ் upon you and give you peace. Okay kutties, ipo nama hebrew la solalam, ivaraka adonai veish meraka yaer adonai panav eleha vihuneka isa adonai panav eleka vayasem
லக்கா ஷாலோம் வய சேம் லக்கா ஷாலோம் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம பாட்டு பாடலாமா ரெடியா இருக்கீங்களா people today. Shalom. Taffy, welcome to the Taffy Talk. Hi, Pastor. எப்படி இருக்க டாஃபி? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். அப்புறம் இந்த டிசம்பர் மாசத்துல குளிர்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு பாஸ்டர். பெட்ஷீட் மேல பெட்ஷீட் மேல பெட்ஷீட் மேல பெட்ஷீட் போட்டுக்கலாமே இருக்கும். அவ்வளோ குளிரா இருக்கா? டேய், நீ சென்னையே இவ்வளோ குளிருன்னு சொன்னா அப்புறம் உன்னெல்லாம் கொண்டு போய் ரஷ்யாவில் இருக்கிற எக்குத்தியால் விட்டா நீ என்ன பண்ணுவேனே தெரியலையே. அது என்ன பாஸ்டர் இடம்? நான் சொல்கிறேன்டா, இன்னைக்கு குட்டீஸ் நம்ம இந்த செக்மெண்ட்டில் வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட்டு சிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்டார்க்டிகா அப்புறமா ஆர்க்டிக் ரீஜியன் தான் ரொம்ப கோல்டான இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியாது, சரிங்களா? -89 போய் சில ரிசர்ச் லேப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த ரஷ்யாவில் இருக்க இந்த எக்குத்தியால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் இருக்காங்க, நம்மளை மாதிரி மனுஷங்க இருக்காங்க. அதுவும் எவ்வளோ கீழே போகுது தெரியுமா டெம்பரேச்சரு? -60°C போகுது. ஆமாடா டாஃபி, நான் உனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? சரி, நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நூடுல்ஸு உங்களோட பவுல்லேருந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த நூடுல்ஸ் இப்படி எடுத்து அப்படியே அப்படியே பிடிச்சி அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுதுடா டாஃபி, அது அப்படியே கல் மாதிரி ஆயிடுதுடா கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸு அப்புறமா மீட்லாம் இருக்குல்ல, மீட்டு ஃபிஷ்ஷு அதெல்லாம் வெளியிலவே வச்சுட்டாங்கன்னு வையேன், அப்படியே
கல் மாதிரி ஆயிடுது. அதை வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா, எடுத்து செவரில் ஆணி அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கல் மாதிரி ஆயிடுது, அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுது. இதோட இல்லை டாஃபி, நம்ம துணி காய போடுறோம். நம்ம ஊர்லலாம் நம்ம என்ன எப்படி காய போடுறோம், வெளியில் காய போடுறோம். அந்த மாதிரி இவங்க ஊரில் கொண்டு போய் நீ வெளியில் காய போட்டேன்னு வச்சுக்கிங்க, ஒரு 5 to 10 minutes அந்த துணி அப்படியே விரைச்சி போய் கட்டை மாதிரி மாறிடுதுடா டாஃபி. அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது. இன்னும் கேளை, நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறோமே, அந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு 5 நிமிஷம் வெளியில் நின்று பேசணும்னு வச்சுக்கோங்க, உன்னோட கண் இந்த புருவத்து மேலே, அதே போல் என்னோட கண் இந்த புருவத்து மேலெலாம் அப்படியே ஐஸ் கொட்டிடும்டா. அது மாத்திரம் இல்லை, வாயில் கையில் எல்லாம் ஐஸு. அந்த அளவுக்கு கோல்டு தான், கோல்டு அவ்வளோ கோல்டான இடம்டா அந்த இடம். இன்னும் பூசி உருக்கோயிடாக இருக்குது. அவங்க ஊரில் நீ பார்த்தினா ஒரு ஆள் மினிமம் ஒரு 4-5 dress போட்டுட்ருக்காங்க. அதுவும் ஜாக்கெட் அவ்வளோ திக்கானது போட்டால் தான் அந்த ஊரில் இருக்கவே முடியுது. அதே மாதிரி கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, காலில் அதே போல் சாக்ஸ் போட்டுட்டு, அது மாத்திரம் இல்லை உனக்கு தெரியும் பூட்ஸ், அந்த பூட்ஸ் எல்லாம் போட்டால் தான் அந்த ஊரில் சாதாரணமாகவே இருக்க முடியுதுரா டாஃபி. ஆக நம்ம நம்மளோட உலகத்தில் எவ்வளோ அளவான வித்தியாசமான இடங்கள்லாம் இருக்குது. இல்லை டாஃபி, உன்னை கொண்டு போய் அந்த ஊரில் விட்டுடலாமா? சரி 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 டாஃபி, ஓகே. இன்றைக்கி குட்டீஸ் நம்ம இந்த இடம் பற்றி கற்றுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி நம்ம உலகத்தில் பல ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை நம்ம வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம கற்றுக்க போகிறோம் குட்டீஸ். குட்டீஸ் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வாதமாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அதுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வா, வெரி குட் குட்டீஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரம் த டாஃபி ஸ்டாக் டுடே. மே த குட் காட் பிளஸ் யூ, அண்ட் இட்ஸ் டைம் டு சே பை. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற மெமரி வேர்ஸ் Romans 3:24. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், Romans 3:24. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் கற்றுக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஓகே, இன்னொரு டைம் பண்ணலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஓகே, இப்போ நாங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். வாவ், சூப்பர் குட்டீஸ், ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக வசனம் சொன்னீங்க. May the good God bless you. Shalom. Bye. Hi, குட்டீஸ், வெல்கம் டு தி சர்மன். ஓகே, சர்மன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ண போகிறோம். குட்டீஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். ஆமாம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நம்ம ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணலாமா? கண்ண மூடுறீங்களா? அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் வார்த்தையின்படி நடக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்க. தகப்பனே, பேசுகிற என்னை மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். இந்த வாரம் நம்ம சர்மனோட தலைப்பு இலவசமாக கிடைத்தது நீதிமான் என்னும் பட்டம். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன், வி ரிசீவ் த க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஃப்ரீலி. ஓகே, இது தலைப்பு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை புரியாமல் இருக்கலாம் குட்டீஸ், ஆனால் நம்ம இந்த மெசேஜ் கேட்கும் போது உங்களுக்கு புரியும். சரி, இன்றைக்கி நம்ம மெசேஜோட ஆதாரமாக ரோமர்
மூணாவது அதிகாரம் 24வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நீதிமான் நீதிமான்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். நம்மளோட சர்மன்லேயே நம்ம என்ன சொல்கிறோம், இலவசமாக நமக்கு என்ன பட்டம் கிடச்சிருக்குதா, நீதிமான் அப்படின்னு சொல்லி பட்டம் கிடச்சிருக்கான். சரி, இங்கிலீஷில் என்னது, ரைச்சியஸ். சரி, அப்போது இலவசமாக ஆண்டவர் நமக்கு நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காராம். சரி, அதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், நீங்கள் நீதிமானா, நீங்களாம் ரைச்சியஸ் பர்சனா, எனக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறீங்க ஆமாம் நான் நீதிமான், நான் ரைச்சியஸ் பர்சன் சொல்கிறீங்க. வெரி குட் குட்டீஸ். சரி, நீதிமானாக நம்ம இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நீங்களே எனக்கு அந்த ஆன்சரையும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீதிமானாக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க, பைபிள் படிக்கணும், பைபிள் இருக்கிறபடி நடக்கணும்னு சொல்கிறீங்க, வெரி குட். அப்புறம் ப்ரேயர் பண்ணணும், வெரி குட். அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் நீதிமானாக இருக்கணும்னா, அவருடைய எல்லா காரியங்களையும் நம்ம கை கொள்ளணும், அவர் நம்மளுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். அதாவது த புக் ஆஃப் லா, நியாயப்பிரமாணம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் கை கொண்டாதான் என்னவா மாற முடியும், நீதிமானாக மாற முடியும். ஓகே, அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமானாக மாறுற இந்த ப்ராசஸில் ஒரு படி மேலே அப்படின்னு சொன்னால் சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. சர்க்கம்சிஷன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் குட்டீஸ்க்கு, விருத்த சேதனம். ஓகே, அப்போ அந்த விருத்த சேதனம்ங்கிறது என்னது, இன்னொரு எக்ஸ்ட்ரா படி ஆண்டவருக்காக எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு, ஆண்டவர் கூட நம்ம பண்ணுற உடன்படிக்க. சரி, நம்ம பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா குட்டீஸ், என்கிட்ட சொல்லுங்கள் பாப்போம். எல்லாத்தையும் செய்ய முடியுமா, 10 கமாண்ட்மெண்ட்ஸை செய்ய முடியுமா, பைபிளில் இருக்கிற எல்லா கட்டளைகளை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அப்போது நான் எப்படி நீதிமானாக மாறுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க குட்டீஸ், நம்ம கிரியைகளினால் நீதிமானாக மாற முடியாதான். அதாவது நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா ஒர்க்ஸு, நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா செயல்கள், கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை மாத்திரம் வச்சு யாரும் நீதிமானாக மாற முடியாதா. ஐயோ, அப்போ நான் எப்படி தான் நீதிமானாக மாறுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுக்கு தான் இந்த வசனம் நான் படித்தேன் பாருங்கள். இப்போ திரும்பி படிக்கிறேன் உங்களுக்காக, மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இலவசமாய், அப்போ நமக்கு என்ன நீதிமான்ற பட்டம் நமக்கு எப்படி கிடைக்கிது, இலவசமாக கிடைக்குதா, வாவ், தட்ஸ் எ வெரி கிரேட் நியூஸ். ஓகே, செகண்ட் வந்து பாருங்கள், அவருடைய கிருபையினாலே. யாருடைய கிருபையினால, ஜீசஸோட கிருபையினால நமக்கு நீதிமான்ற பட்டத்தை கொடுக்குறாங்களாம் பாருங்கப்பா. அடுத்தது தேர்ட் வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை கொண்டு நம்ம நீதிமானாக மாற்றிருக்காங்களாம். அப்போ நம்ம எல்லாருமே எப்படி நீதிமானாக மாறுறோம், இலவசமாக நீதிமானாக மாறிடுறோம், அவருடைய கிருபையினால் நீதிமானாக மாறிடுறோம், அவருடைய மீட்புனால் நம்ம நீதிமானாக மாறிடுறோம். மறந்துடக்கூடாது இந்த விஷயத்தை, சரிங்களா குட்டீஸ். இப்போது இன்னும் குட்டி பிள்ளைங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லாம் உங்கள் ஸ்டோரி தான், உங்கள் ஸ்கூலில் நடக்கிற ஸ்டோரி தான், சொல்லட்டுமா? ஓகே, இப்போது உங்கள் ஸ்கூலில் உங்கள் மிஸ் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க, உங்கள் மிஸ்ஸும் உங்கள் சாரை க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்போ க்வெஸ்சன் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அவருக்கு தெரியல, அடுத்த ஆள்கிட்ட கேட்குறாங்க, அவர் ஏதோ கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஆன்சர்லேருந்து திரும்பி இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, திரும்பி அவருக்கு ஆன்சர் சொல்ல தெரில. இப்படியே கிளாஸில் இருக்கிற மொத்த பேர்கிட்டையும் கேட்குறாங்க, மொத்த கிளாஸும் ஏந்து நிற்கிது, ஒருத்தர் கூட தெரியல. அப்போது சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. சரிங்களா, பனிஷ்மெண்ட்டாக என்ன கொடுப்பாங்க, இம்போசிஷன் எழுத வைப்பாங்க, இல்லை ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இதே சார், இதே ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாரு. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, திரும்பி அதே மாதிரி டஃப்பாக க்வெஸ்சன் கேட்குறாரு, திரும்பி அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த கிளாஸில் எல்லாருமே ஃபெயில்,
ஐயோ இது என்னப்பா இது எல்லாருமே ஃபெயிலா? ஆமாம், எல்லாம் ஒரு மார்க்கு, ரெண்டு மார்க்கு, மூணு மார்க்கு, நாலு மார்க்கு, பத்து மார்க்கு தாண்டலை. அந்த அளவுக்கு க்வெஸ்சன் வந்து டஃப்பாக இருக்குது. அப்போது அந்த கிளாஸில் இருக்கிற பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏய் வாங்கடா, நம்ம இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணணும்னா சார்கிட்ட போய் கேட்கலாம், சார் சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் சார்கிட்ட ப்ளீஸ் கேட்க போகிறாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு கொஞ்சம் மார்க் போட்டு என்ன பண்ணிடுங்க, இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணி விட்ருங்க சார் அப்படின்னு. சாரும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரேஸ் கொடுக்குறாரு, கிரேஸ் கொடுக்குறாரு, கிருபையாக இருக்காரு. அவங்களுக்கும் என்ன பண்ணுறாரு, பாஸ் மார்க் போட்டுட்டு பாஸ் பண்ணுறாங்க. சில நேரம் இது நடக்கும்ல குட்டீஸ், அந்த பார்டர் மார்க்கில் இருக்கிற பசங்களுக்கு சில நேரம் நம்மளோட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி அடுத்த வாட்டி ஒழுங்காக படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளஸ் ஒன் இல்லை ப்ளஸ் டூ போட்டு பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போது அந்த மார்க்கை வாங்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு படிக்கலை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த தகுதி இல்லை. ஆனால் அந்த டீச்சரோட கண்ணில் அந்த தயவு இருக்கிறதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, பாஸ் ஆயிடுறாங்க. இப்போ புரிஞ்சிச்சா? அதே போல தான் நீதிமானாக மாறுறதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளால் அதை பர்ஃபெக்டாக ஃபுல்லாக செய்ய முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும், ஆண்டவருடைய கிருபை வேணும். சரி, ஆண்டவருடைய மீட்பினால் தான் நம்மளை ஆண்டவர் நீதிமானாக மாற்றிருக்காரு. சரி, நம்ம நீதிமானாக மாறணும்னா என்னப்பா பண்ணணும்? அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும், அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும். அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்துடலாமா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குட்டீஸ், வசனத்தை பொறுத்த மட்டும் இந்த வசனம் எனக்கு புரியலை, புரியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே குட்டீஸ், நம்மளுடைய பைபிளில் ரோமரில் 4:11 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விருத்த சேதனம் அல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் அல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். ஓகே, இந்த வசனம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஆபிரகாம் பற்றி சொல்லுது. ஆபிரகாம் யார், அவர் யார் சொல்லுங்க, விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஓகே, அப்போது அவரு கூட, அவர் நம்ம விசுவாசத்தின் தகப்பன் சொல்கிறோம்ல, அவரு கூட அவர் செய்த செயல்களினால் அவர் நீதிமானாக மாறலையா, அவர் ஆண்டவரை விசுவாசிச்சார் பாருங்க, அதனால தான் அவர் நீதிமானாக மாறியிருக்காரா. அப்போ இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஒர்க் செஞ்சாலும் அந்த ஒர்க்னால் நம்ம நீதிமானாக மாற முடியாது, நம்மளுடைய கிரியைகளினால் நீதிமானாக மாற முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்ம நீதிமானாக மாற முடியும். அப்போது நீதிமானாக மாறும்பொழுது இந்த கிளாஸில் எப்படி சார் எல்லாருக்கும் மார்க் போட்டு எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாரோ, எல்லாருமே அது ஈக்குவல் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போது அவங்க விசுவாசிச்சா அவங்க நீதிமானாக மாற முடியுமா? மாற முடியும். அப்போது ஆண்டவரை விசுவாசிக்கிற கெட்டவங்க கூட நீதிமானாக மாற முடியும். அப்போது விசுவாசிச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருமே ஈக்குவலாக நீதிமானாக மாற்றிடுது. புரியுதுங்களா குட்டீஸ்? அப்போது நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு இல்லை தப்பு நம்ம தவறுகள் நம்ம பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணோம், ஜீசஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளை நீதிமானாக மாற்றிடுவார். அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு கேரக்டர் பற்றி பார்த்தோம், ஆபிரகாம் தாத்தா. ஆபிரகாம் தாத்தாவே அவர் தான் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம். ஆனால் அவரே நீதிமானாக ஆகணும்னா அவர் விசுவாசித்ததுனால தான் நீதிமானாக மாறியிருக்காரு. புரியுதுங்களா? ஓகே குட்டீஸ், இப்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு பவுல் அப்போஸ்தலர் கொடுக்குறாரு.
அந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூணாவது அதிகாரம் 10-18 வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தேடி பார்க்குறாராம், ஏய் யாராவது ஒருத்தராவது நீதிமானாக இருக்கீங்களாப்பா, ஒருத்தர் கூட இல்லையே, யாராவது ஒருத்தராவது என்னை தேடுறீங்களாப்பா, ஒருத்தர் கூட இல்லையே, யாராவது ஒருத்தங்களாவது வாயில் நல்லதாக பேசுகிறீங்களாப்பா, இல்லையே, யாராவது ஏமாத்தாமல் இருக்கீங்களா, இல்லையே, யாராவது மற்றவங்களை சபிக்காமல் இருக்கீங்களா, அதாவது கெட்டதாக பேசுவாங்கள இருக்கீங்களா, இல்லையே, யாராவது கசப்பாக பேசாமல் இருக்கீங்களா, இல்லையே. அப்போது யாராவது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்னாடி தெய்வ பயத்தோடு இருக்கீங்களா, இல்லையே. அப்போது இப்படி தான் குட்டீஸ் நம்ம எல்லாருமே இருக்கோம், தெய்வ பயம் கூட நமக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவர் தகுதியே இல்லை நமக்கு, தகுதி இல்லாத நமக்கு இலவசமாக அவருடைய கிருபையினால் நம்மை நீதிமானாக மாற்றிருக்காரு. தாவீது கூட சொல்கிறாரு, நம்ம தாவீது ராஜா இருக்கார்ல, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவர் தானே தாவீது ராஜா, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கிங்ஸ் புக்கில் கூட அவரை பற்றி படித்தோம்ல, செகண்ட் கிங்ஸில் ஃபர்ஸ்ட் கிங்ஸில் படித்தோம்ல. அப்போது தாவீது ராஜா கூட ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், ஒரு பாவம் பண்ணிட்டார், ஆனால் அவர் எப்படி தப்பிச்சார், அவர் எப்படி நீதிமானாக மாறினார். தாவீது ராஜாவே சொல்கிறாரு, எவனுடைய பாவங்களை ஆண்டவர் மூடுறாரோ, எவனுடைய அக்கிரமங்களை ஆண்டவர் எண்ணாமல் இருக்காரோ அவன் நீதிமான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி ஆண்டவர் இதை நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு இந்த கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். கதை கவனிக்கிறீங்களா? சரி, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுடைய அரசாங்கத்தில் ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரி ரொம்ப சூப்பரான மந்திரி, ரொம்ப ஸ்மார்ட்டான மந்திரி. அந்த ராஜாவும் ரொம்ப நல்ல ராஜா, அந்த ஊரில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் மட்டும் ஒரு குழப்பம் நடக்குது. என்ன குழப்பம் நடக்குது அப்படின்னா, அந்த நாடு பற்றின ரகசியங்களை யாரோ ஒருத்தவங்க வெளியில் சொல்லிகிட்டே இருக்காங்க, சரியா? அப்போது எல்லா ஜனத்துக்கும் ஒரே கோபம், நம்ம ராஜா இவ்வளோ நல்ல ராஜாவாக இருக்காரு, நம்ம நாடை பற்றி யார் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, தப்பு தப்பாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே ராஜா சொன்னார், மந்திரி நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்ல, நீ போய் கண்டுபிடி அப்படின்னு. அதே மாதிரி மந்திரியும் போகிறாரு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்ப நாள் கழித்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய தேடி எல்லாம் பார்த்தா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கூட்டிகிட்டு வராங்க அந்த அரண்மனைக்கு. அப்போ ஜனங்கள்லாம் கத்துறாங்க, நீங்கள் ராஜா இவங்களை கொண்டுறணும், இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கவே இவனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே ராஜா வந்து மந்திரி பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த மந்திரி என்ன திரும்ப சொன்னார், அவர் சொன்ன பதில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு, ராஜா இவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனுக்கு பதில் என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான். என்னப்பா நீ இவ்வளோ பேரை குற்றவாளியை பிடிச்சிருக்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு உனக்கு நான் வந்து பெரிய ரிவார்டு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற, அவனை கொல்லக்கூடாது, என்ன கொல்லுங்கிற, என்னப்பா விஷயம்? ராஜா, அந்த குற்றம் பண்ணியிருக்கான்ல அவன்தான் என்னுடைய பையன், அவனுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவனோட தப்பெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு அந்த தண்டனையை கொடுங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், ஜீசஸ் நம்ம எல்லாருடைய தப்பு, நம்ம பண்ணது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை நீதிமானாக மாற்றிக்கிட்டாரு. இலவசமாக அவருடைய கிருபையினால் நம்ம நீதிமானாக மாறிட்டோம். ஹவ் அமேசிங்கில் நம்மளுடைய ஆண்டவர். வாங்க குட்டீஸ், இப்போ கூட இலவசமாக அவருடைய கிருபையினால் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கார்ல, அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், அவரை நம்ம வர்ஷிப் பண்ணலாம். சமாய் கிருபையினால் நீ
அவருக்கு தேங்க்யூ சொல்ல போறோம். தகுதி இல்லாத நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினால, அதுவும் அந்த கிருபை நமக்கு இலவசமா ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நீதிமானா மாத்திருக்காரு. எவ்வளோ பெரிய கிஃப்ட் பாருங்க. நன்றி சொல்லலாமா? ஜீசஸ், உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா, உங்கள் மீட்புக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு இலவசமாக உங்களுடைய கிருபை கொடுத்து எங்களை நீதிமானா மாற்றிருக்கீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் தொடர்ந்து நீதிமானாக மாற, தொடர்ந்து நீதிமானாக வாழ எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை நீங்கள் ஆளுகை செய்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை அவர்களுடைய எதிர்காலங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எஸ் குட்டீஸ், வி ரிசீவ் த க்ரௌன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஃப்ரீலி த்ரூ ஹிஸ் கிரேஸ். மே த குட் காட் பிளஸ் யூ. ஷாலோம் and have a blessed week.